நினைவுகள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. பாம்பாட்டி சித்தர் 18 சித்தர்களுள் ஒருவர் ஆவார். பாம்பாட்டி சித்தரின் காலம் கிபி 1200 ஆகும். இவர் கார்த்திகை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவரது குரு சாட்டை முனி ஆவார். படையையே நடுங்க செய்யும் பாம்பினை ஆட்டி வைப்பவர் என்பதால் இப்பெயர் இவருக்கு அமைந்தது. ஆரம்பத்தில் மிகவும் மூர்க்கனாக இருந்தார் பாம்பாட்டி. கொடிய வகை பாம்புகளை பயமறியாமல் மிகுந்த லாவகமாக பிடித்து அவற்றை கொன்றார். இவரது இயற்பெயர் தெரியவில்லை. செடிகளும் கொடிகளும் மண்டி வளர்ந்த அடர்ந்த வனத்துக்குள் அனாயசமாக நுழைவார். பாம்புகளை தேடி அலைவார். இவரை நம்பியே பல வைத்தியர்கள் அப்போது இருந்தனர். இன்ன வைத்தியத்திற்காக இந்த வகை பாம்பின் விஷம் தேவைப்படுகிறது என்கிற கோரிக்கை அவர்களிடம் இருந்து வந்ததும் அதற்கான தேடல் துவங்கிவிடும். கொடிய நச்சு கொண்ட பாம்புகளின் விஷம் எந்தெந்த வியாதியை முறியடிக்கும் தன்மை கொண்டது என்பதையும் இவர் அறிந்து வைத்திருந்தார். இதனால் சில நேரங்களில் பாம்பாட்டி சித்தரே ஒரு வைத்தியராக செயல்பட்டதும் உண்டு. இவரிடம் சிகிச்சைக்காக வந்தவர்கள் ஏராளம். ஒருமுறை சில வைத்தியர்கள் பாம்பாட்டி சித்தரை அவரது இருப்பிடம் தேடி வந்து சந்தித்தார்கள். சரி, தனக்கு புதிதாக ஒரு வேலை வரப்போகிறது, அதன் மூலம் நிறைய பணம் கிடைக்கும் என்கிற சந்தோஷத்தில், வாருங்கள் வைத்தியர்களே, உங்களுக்கு ஏதாவது பாம்பு வேண்டுமா, எந்த வகை பாம்பு வேண்டும் என்று சொல்லுங்கள், உங்கள் விருப்பத்திற்கேற்றபடி அதை உயிரோடோ அல்லது சாகடித்தோ கொண்டு வருகிறேன் என்றார் உற்சாகமாக. ஐயா, பாம்பின் பாஷை அறிந்தவரே, நவரத்தினம் போல் ஜொலிக்கக்கூடிய பாம்பு ஒன்று இருக்கிறது. கொஞ்சம் குறைவான உயரத்தில் இருக்கும் அந்த பாம்பின் தலையில் ஒரு மாணிக்கக்கல் காணப்படும். அந்த பாம்பின் விஷம் எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுகிறது. உயிர்காக்கும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய வலிமை அந்த விஷத்திற்கு உண்டு. அதனால்தான் உங்களை தேடி வந்தோம் என்றனர். அந்த பாம்பின் விஷம் மட்டும் போதுமா? ஏதோ மாணிக்கக்கல் என்று சொன்னீர்களே, அதையும் எடுத்து வர வேண்டுமா என்று சவாலாக கேட்டார் பாம்பாட்டி சித்தர். விஷம்தான் எங்களுக்கு முக்கியம், முடிந்தால் அந்த மாணிக்கக்கல்லையும் கொண்டு வாருங்கள், அதற்கும் ஒரு நல்ல விலை போட்டு கொடுத்து விடுகிறோம் என்றனர் பேராசைக்காரர்களான அந்த வைத்தியர்கள். நீங்கள் கேட்ட அனைத்தும் நாளை உங்களிடம் இருக்கும், சந்தோஷமாய் போய் வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் சித்தர். இரவு வேளையில்தான் இத்தகைய பாம்பு நடமாடும் என்பதை அறிந்த பாம்பாட்டி சித்தர் அன்று இரவில் வீட்டில் உணவு சாப்பிட்டு விட்டு நவரத்தின பாம்பை வேட்டையாடுவதற்காக புறப்பட்டார். இறைவன் பாம்பாட்டி சித்தரை ஆட்கொள்ள தீர்மானித்தது இந்த தினம்தான். சோதனைகளை முதலில் தந்தான் இறைவன். எத்தனையோ பாம்பு புற்றுகளை தரைமட்டமாக்கியும் குறிப்பிட்ட அந்த பாம்பு சிக்கவே இல்லை. முதலில் சலித்து போன பாம்பாட்டி சித்தர் தன் முயற்சியிலிருந்து கொஞ்சமும் துவலாமல் அடுத்தடுத்து காட்டில் பயணிக்கலானார். அப்போது வித்தியாசமான ஒரு புற்று அவரது கண்களில் பட்டது. ஒருவேளை நவரத்தின பாம்பு ஓய்வெடுக்கும் புற்று இதுவாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் தன் கையில் இருந்த ஆயுதத்தால் இடிக்க முற்பட்ட போது அந்த வினோதம் நிகழ்ந்தது. திடீரென யாரோ ஒருவர் வனமே அதிரும்படி சிரிக்கும் பேரோசை கேட்டது. பாம்பு புற்றை இடிக்கும் தன் முயற்சியை சட்டென நிறுத்திவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் பாம்பாட்டி சித்தர். உருவம் எதுவும் புலப்படவில்லை. ஆனால் கண்களை கூச வைக்கும் பேரொளி ஒன்று அவர் முன் தோன்றியது. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தார். பாம்பாட்டி சித்தரின் முன்னே தேஜசான உடல்வாகுடன் பிரகாசிக்கும் கண்களுடன் ஜடாமுடி தாரியாக சித்த புருஷர் ஒருவர் பிரசன்னமானார். பாம்பாட்டி சித்தர் திகைத்து போனார். யார் நீங்கள்? எதற்குமே பயப்படாத என்னை உங்களது சிரிப்பு நடுங்க வைக்கிறது. என் பணியின் போது ஏன் குறுக்கிடுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டார். எனக்கு நீதானப்பா வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த சித்த புருஷர், பாம்புகளை பிடித்து இப்படி வதைக்கிறாயே, உனக்கு இதுல என்னப்பா சந்தோஷம் என்று கேட்டார். என்ன அப்படி கேட்கிறீர்கள்? இந்த தொழில்தான் எனக்கு சோறு போடுகிறது, சந்தோஷம் தருகிறது. விதவிதமான பாம்புகளை தேடி தேடி பிடிக்கும் போது எனக்குள் ஒரு உற்சாகம் தோன்றுகிறது என்று எதிரில் நிற்பவர் யார் என்றே அறியாமல் அப்பாவியாக பேசிக் கொண்டிருந்தார் பாம்பாட்டி சித்தர். இருக்குப்பா, இதை விட உயர்ந்த தொழில் இருக்கிறது. வீரம் மட்டும் வாழ்க்கையல்ல, விவேகமும் உன்னிடம் இருக்க வேண்டும். ஒன்றும் அறியாத இந்த பாம்புகளை வேட்டையாடுகிறாயே, உனக்குள்ளும் பாம்பு இருக்கிறது, அதை என்றாவது உணர்ந்தாயா நீ என்று கேட்டார் சித்த புருஷர். என்னது, எனக்குள்ளும் ஒரு பாம்பா?
என்னையா தாடிக்காரரே, கதை விடுகிறீர்? மனிதனுக்குள் எப்படி பாம்பு வசிக்க முடியும் என்று பாம்பாட்டி சித்தர் கேட்க, இருக்கிறது பிடாரனே, இதை நீ தேட முயற்சிக்க வேண்டும். அதற்கு தியானம் கைகூட வேண்டும். ஐயா, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் தெரிவதாக உணர்கிறேன். இதுவரை நான் செய்து வந்த தொழிலே எனக்கு அருவறுப்பாக தோன்றுவது போல் இருக்கிறது. எனக்குள் இருக்கும் பாம்பு என்ன என்பதை சற்று விளங்க சொன்னால் மகிழ்வேன். உனக்குள் மட்டும் இல்லையப்பா, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் அந்த பாம்பு இருக்கிறது. உன்னை யார் என்று உணரும் வேளை வந்துவிட்டது. சதையும் திரவமும் நிறைந்த இந்த மனித உடம்பு இறைவனின் அற்புதமான படைப்பு. இதற்குள் ஒரு பாம்பு தலைகீழாக தொங்கி கிடக்கிறது, அடங்கி கிடக்கிறது. அதன் பெயர் குண்டலினி. உடலின் சுவாசத்தை கட்டுப்படுத்து. இறைவனை நினைத்து தவம் செய்தால் உன் சுவாசம் உன் கட்டுக்குள் வரும். சுவாசம் ஒடுங்கும் வேளையில் குண்டலினி என்கிற அந்த பாம்பு புத்துயிர் பெறும். நீ நினைத்தபடி எல்லாம் அதை ஆட்டி வைக்கலாம். இதில் கிடைக்கிற பரமானந்தத்தை ஒருமுறை உணர்ந்து பாரேன். உலகம் எவ்வளவு விந்தையானது, அதி அற்புதமானது என்பதை நீயே உணர்வாய். இதில் கிடைக்கிற ஆனந்தத்தை இதுவரை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் என்று ஒரு சீடனுக்கு சொல்வதை போல் அந்த சித்த புருஷர் சொல்ல, உடல் லேசாகி போனார் பாம்பாட்டி சித்தர். அடுத்த கணமே படாரென அவரது கால்களில் வீழ்ந்தார் பாம்பாட்டி சித்தர். மகா புருஷரே, எனக்கு தெளிவை ஏற்படுத்தி விட்டீர்கள். உங்கள் வார்த்தைகளின் மகத்துவம் இப்போதே என்னை பரவசம் கொள்ள வைக்கிறது. தாங்கள் காட்டிய வழியில் என் பயணம் தொடரும் என்று கம்பீரமாக சொன்ன பாம்பாட்டி சித்தர், பாம்பு புற்றுகளை இடிப்பதற்காக தான் வைத்திருந்த ஆயுதங்களையும் பாம்புகளை சேகரிக்க தான் வைத்திருந்த கூடைகளையும் தூக்கி எறிந்தார். சபாஷ் இளைஞனே, இனி நீ காணப்போகும் உலகமே அலாதியானது. உன்னை தேடி பலரும் கூடுவர். நல்லவர்களுக்கு நன்மை செய், அல்லாதவர்களை உன்னிடம் அண்ட விடாதே என்று சொல்லி மறைந்தார் சித்த புருஷர். சட்டை முனி தனக்கு சொல்லி அருளியபடி குண்டலினியை உணரும் தவம் துவங்கினார் பாம்பாட்டி சித்தர். அடுத்து வந்த நாட்களில் அவரது தேகம் மெல்ல மெல்ல பொலிவு பெற துவங்கியது. குண்டலினியின் சக்தியை அறிந்தார். மாபெரும் சித்திகள் அவரிடம் கூடின. மண்ணை அள்ளினார். பொன் துகளானது கற்களை எடுத்தார். நவரத்தினமாக ஜொலித்தது. இரும்பை தொட்டார், தங்கமாக மின்னியது. ஆசை அறவே அழிந்து போனது. தங்கத்தையும் நவரத்தினங்களையும் அல்லல் படும் மாந்தர்களிடம் அளந்து கொடுத்தார். சோம்பேறிகளுக்கு உபதேசம் செய்தார். பேராசையோடு தன்னிடம் வந்தவர்களை சட்டை முனியின் சொற்படி துரத்தி அனுப்பினார். காசுக்காக பாம்புகளை பிடித்து வந்த இளைஞன் பாம்பாட்டி சித்தராக ஆன கதை இதுதான். எண்ணற்ற சித்து விளையாட்டுகள் மூலம் அகிலத்தையே தன் பக்கம் திருப்பிய பாம்பாட்டி சித்தர் ஒரு முறை ஆகாய மார்க்கமாக பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒரு அழுகுரல் அவரை திசை திருப்பியது. ஒரு தேசத்து மகாராணியின் ஓலம் அது. தரை இறங்கிய போது அந்த நாட்டின் மகாராஜா இறந்து விட்டதை அறிந்தார். மகாராணி உட்பட தேசத்து பிரஜைகள் அனைவரும் அங்கே கூடி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தனர். அங்கே ஒரு சித்த விளையாட்டை நிகழ்த்த விரும்பினார். இறந்து கிடந்த மகாராஜாவின் உடலில் தன் உயிரை செலுத்தினார். அதாவது கூடு விட்டு கூடு பாய்ந்தார். பிறகென்ன, செத்துப்போன மகாராஜா சிரித்தபடியே எழுந்து உட்கார்ந்தார். ராணி உட்பட பிரஜைகள் அனைவரும் அதிர்ந்தனர். இந்த வேளையில் அவர் பாடிய பாடல்கள் ஏராளம். வாழ்வின் தத்துவத்தையும் வாழ்க்கை நெறியையும் பலருக்கும் உணர்த்தும் விதமான ஆடு பாம்பே ஆடு பாம்பே என்கிற முடிவு வரிகளை கொண்ட பாடல்கள் அப்போதுதான் பிறந்தன. சாதாரணமாக இருந்த தன் கணவரான மகாராஜா திடீரென எப்படி கவிதை மழையாக பொழிகிறார் என்று சந்தேகப்பட்ட மகாராணிக்கும் உண்மையை உணர்த்தி அவர்கள் அனைவரும் தெளிவுறும் போது நிழல் நிஜமானது. அரசர் சரிந்து விழுந்தார். அரசனுக்குள் அதுவரை இருந்த பாம்பாட்டி மகாராணிக்கு உபதேசம் செய்து வைத்து அங்கிருந்து அகன்றார். குரு வணக்கம், சித்தர் வல்லபங்கூரல், சித்தர் சம்வாதம், பொருளாசை விலக்கல், பெண்ணாசை விலக்கல், சரீரத்தின் குணம், அகப்புற்று நீக்கல் போன்ற தலைப்புகளில் எல்லாம் பாம்பை சம்பந்தப்படுத்தி இவர் எழுதிய பாடல்கள் மிகவும் பிரபலம். சித்தர் ஆருடம், வைத்திய சாஸ்திரம் உட்பட பல நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். பல அற்புத கலைகளையும் சித்த ரகசியங்களையும் அறிந்து வைத்திருந்த பாம்பாட்டி சித்தர் தனது 163வது வயதில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவர் சமாதி கொண்ட இடம் விருதாச்சலம் என்றும் துவாரகை என்றும் மருதமலை என்றும்
பல தகவல்கள் இருந்தாலும் சங்கரன் கோயிலில் புளியங்குடி சாலையில் இவர் சமாதி ஆனார் என்கிற தகவலே பலராலும் ஊர்ஜிதமாக சொல்லப்படுகிறது. மருதமலை கோயிலில் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியிலும் இதே தகவல் காணப்படுகிறது. பாம்பாட்டி சித்தரோடு மருதமலை அதிக அளவில் சம்பந்தப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், மருதமலையில் இவர் வாழ்ந்த காலம் அதிகம். இதை உறுதி செய்வது போல பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் தவம் செய்த குகை, குகைக்குள் இருந்து ஆதி மூலஸ்தானம் சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இவர் ஏற்படுத்திய சுரங்கம், இவர் உருவாக்கிய சுனை போன்றவையும் இன்றளவும் இருக்கின்றன. பாம்பாட்டி சித்தர் இன்றும் கூட அரூபமாக, அதாவது உருவமற்ற நிலையில் இந்த சுரங்கம் வாயிலாக முருகப்பெருமானின் கருவறை சென்று அவரை பூஜித்து வருவதாக சொல்லப்படுகிறது. உள்ளிருக்கும் குண்டலினி என்கிற பாம்பை மேலெழுப்பு என்று இவருக்கு சட்டை முனி அறிவுரை கூறியதை நினைவுபடுத்தும் விதமாக படமெடுத்து ஆடும் ஒரு பாம்பின் வடிவில் இயற்கையாக அமைந்த ஒரு கற்பாறையும் இவரது சன்னதியில் இருக்கிறது. மருதமலை முருகனை தரிசித்துவிட்டு பிரகார வலம் வரும்போது இடப்பக்கம் செல்லும் படிகளில் கீழிறங்கி சென்றால் பாம்பாட்டி சித்தரின் சன்னதியை நாம் தரிசிக்கலாம். இந்த சன்னதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் யோகியார் ஒருவர் வரைந்த பாம்பாட்டி சித்தரின் படம் இருக்கிறது. இதை தவிர நந்திகேஸ்வரருடன் கூடிய சிவலிங்கம், பாம்பாட்டியின் கல் விக்கிரகம், நாகராஜாக்கள் சூழ சந்நிதி நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு வைக்கப்படும் முட்டை மற்றும் பால் போன்றவற்றை ஒரு சர்ப்பம் பலர் கண்களிலும் படாமல் வந்து சாப்பிட்டு விட்டு போகிறது. சில நேரங்களில் சிலரின் கண்களுக்கு இது தட்டுப்படும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடக்கின்றன. பாம்பாட்டி சித்தருக்கு வழிபாடுகள் செய்ய விரும்புவோர் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தொடர்பு கொள்ளலாம். பாம்பாட்டி சித்தர் சன்னதியின் முன் பலரும் அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். இங்கே செய்யக்கூடிய முறையான தியானம் நம் பித்ரு தோஷத்தையும் அகற்றக்கூடியது என்கிறார் இங்கு பூஜை செய்யும் சிவாச்சாரியார். அவர் நம்மிடம் பெற்ற தாய் தகப்பனாரையும் நம் முன்னோர்களையும் நினைத்து இங்கே தவம் செய்வது விசேஷம். இவை தவிர குழந்தை பேறு இல்லாமை, திருமண தோஷம், நாகதோஷம் போன்றவற்றிற்கும் இங்கே வழிபட்டால் நல்ல பலன் உண்டு. இதற்காக பல வெளியூர்களில் இருந்து பக்தர்கள் இங்கே வருகிறார்கள் என்றார். மருதமலைக்கு செல்லுங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் தரைமட்டத்தில் இருந்து சுமார் 500 அடி உயரத்தில் இருக்கிறது கோயில். மலைக்கு மேல் பயணிக்க திருக்கோயில் சார்பாக பேருந்து வசதி உண்டு. நடந்து செல்லும் பாதையும் உண்டு. இதர வாகனங்களிலும் பயணித்து செல்லலாம். முருகப்பெருமானின் 7வது படை வீடு என்கிற பெருமைக்குரியது மருதமலை. மலைமேல் குடிக்கொண்டிருக்கும் இந்த மால் முருகனை வணங்குங்கள். முருகனின் ஆசி பெற்ற பாம்பாட்டி சித்தர் சன்னதி சென்று அவரை தரிசித்து ஆசி பெறுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.